உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 28/9/2024 குரோதி வருடம், புரட்டாசி மாதம், 12 நாள், சனிக்கிழமை, தேய்பிறை. இன்றைய திதி ஏகாதசி திதி. 2:50 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரம். 3:38 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு மகம். இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் இருக்கு. இன்றைய ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் பகல் 1:30 முதல் 3:00 வரை இருக்கு. இன்றைய சூலம் கிழக்கு, அதற்கான பரிகாரம் தயிர். இன்று மூலம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் திருமால் இருஞ்சோரை ஸ்ரீ கள்ளழகர் புறப்பாடு. இன்றைய பொது பலன்கள் தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய, ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்ள, விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பழைய சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவு வரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கக்கூடிய நிலை ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து நீங்கள் அதை பூர்த்தி செய்வீங்க. சிலர் உங்கள் உதவியை நாடுவாங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லி தருவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உற்சாகமாக நீங்கள் எதையும் முன்னின்று செய்வீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாதம் தளரும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால மறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க. அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் நகை வாங்கி கொடுப்பது இது போன்ற விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம். அதே நேரத்தில் ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பரமான செலவுகள் சேமிப்புகள்லாம் கரையக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி சில பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் தாங்கக்கூடிய மனோபலம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். வேற்று மதத்தவர்களுடைய உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை எல்லாம் தீட்டி லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள நெருக்கம் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே ஒருவித தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். நீங்களே உங்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சோறு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. மனைவழி உறவுகளால் ஆதாயமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் தள்ளிப்புண ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. பணப்புழக்கம் கணிசமாக உயரும். வழக்கு விஷயங்கள் எல்லாமே சாதகமாகக்கூடிய நிலை இருக்குது. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை எல்லாம் மேம்படுத்துவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. இன்றைய நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.